ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் பத்து கேள்வியோட தலைப்பு பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் பகுதி ரெண்டு தான். ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஸாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இதுக்கான நோட்ஸ் நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது, அதுக்கான லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் செக் பண்ணி படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியனின் சதவீதம் எவ்வளவு? 97.5%, 99.8%, 99.9%, 95.5%. சரியான விடை 99.8%. இரண்டாவது கேள்வி, சூரியன் எந்த வாயுக்களால் ஆனது? ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன், ஆப்ஷன் பி நைட்ரஜன், ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் டி ஆக்சிஜன். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன், மற்றும் ஹீலியமும் இதோடு சேர்ந்து வரும். மூன்றாவது கேள்வி, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? 5000°C, ஆப்ஷன் பி 6000°C, ஆப்ஷன் சி 9000°C, ஆப்ஷன் டி 8000°C. சரியான விடை ஆப்ஷன் பி 6000°C. நான்காவது கேள்வி, சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய எவ்வளவு நிமிடங்கள் ஆகும்? ஆப்ஷன் ஏ 8 நிமிடங்கள், ஆப்ஷன் பி 8.3 நிமிடங்கள், ஆப்ஷன் சி 6 நிமிடங்கள், ஆப்ஷன் டி 6.3 நிமிடங்கள். சரியான விடை 8.3 நிமிடங்கள். ஐந்தாவது கேள்வி, இவற்றில் எந்த கோள் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வருகிறது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி யுரேனஸ், ஆப்ஷன் சி வியாழன், ஆப்ஷன் டி நெப்டியூன். சரியான விடை ஆப்ஷன் பி யுரேனஸ். ஆறாவது கேள்வி, இவற்றில் புவி நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி யுரேனஸ், ஆப்ஷன் சி சனி, ஆப்ஷன் டி நெப்டியூன். சரியான விடை ஆப்ஷன் ஏ புதன். ஏழாவது கேள்வி, இவற்றில் வியாழன் நிகர்கோள்கள் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி பூமி, ஆப்ஷன் டி நெப்டியூன். சரியான விடை நெப்டியூன். எட்டாவது கேள்வி, எந்த ஒரு கோள்களுக்கு இடையே சிறு கோள் மண்டலம் காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ புதன் மற்றும் வெள்ளி, ஆப்ஷன் பி வெள்ளி மற்றும் பூமி, ஆப்ஷன் சி பூமி மற்றும் செவ்வாய், ஆப்ஷன் டி செவ்வாய் மற்றும் வியாழன். சரியான விடை செவ்வாய் மற்றும் வியாழன். ஒன்பதாவது கேள்வி, இரட்டை கோள்கள் என அழைக்கப்படும் கோள்கள் எவை? ஆப்ஷன் ஏ புதன் மற்றும் வெள்ளி, ஆப்ஷன் பி வெள்ளி மற்றும் பூமி, ஆப்ஷன் சி பூமி மற்றும் செவ்வாய், ஆப்ஷன் டி செவ்வாய் மற்றும் வியாழன். சரியான விடை வெள்ளி மற்றும் பூமி. பத்தாவது கேள்வி, வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? ஆப்ஷன் ஏ 143, ஆப்ஷன் பி 236, ஆப்ஷன் சி 243, ஆப்ஷன் டி 136. சரியான விடை 243. இந்த வீடியோவில் உங்களுக்கான ஸ்பெஷல் க்வெஸ்சன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது? இதுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நாளைக்கு வீடியோவில் நம்ம பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் பகுதி 3 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் அதுக்கான நோட்ஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, அந்த லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு மார்னிங் 10 மணி டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.